ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, டிப்ஸுங்க, கிச்சன் டிப்ஸ் தாங்க. சமையலுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. முதல் டிப்ஸு, நம்ம தட்டைப்பயிறு சுண்டல் குழம்பெல்லாம் வைக்கும்போது அதுக்கு வந்து நம்ம வெங்காயம் தேங்காய் அரைப்போம் இல்லைங்க, அதோட நம்ம மொச்சக்கொட்டை போட்டோம்னா அது, சுண்டல் போட்டோம்னா அது. நான் இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு போட்டிருக்கேங்க, அது ஒரு 2 ஸ்பூனு. வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைக்கும் போது இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சில பிள்ளைங்க அதில் இருக்கிற பயிரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அரைச்சிட்டு இன்றைக்கி பாருங்கள், தட்டைப்பயிரும் பூசணிக்காயும் வச்சேன். அதுக்கு வந்து தேவையான அளவு மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டுக்குங்க, டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், நம்ம தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியிலேயே காய் போட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றி நல்லா வெந்தோடனையும் புளி ஊற்றி இறக்கிட்டோம்னா குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்குங்க. இந்த புளிக்குழம்பெல்லாம் திக்காக வச்சாதான் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து பயிர் 2 ஸ்பூனு, எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, தட்டைப்பயிறு சுண்டல் மொச்சை எந்த குழம்பாக இருந்தாலும் 2 ஸ்பூன் வேக வச்ச பயிரை அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அப்புறம் காய் வந்தோடனே புளி ஊற்றி இறக்கிட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடிங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் வாங்குவோங்க. கொஞ்சம் பழசாச்சு காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதை வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் காத்தோட்டமோ ஒரு துணி மேலே மட்டும் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிருக்குங்க. இதை பொடி பண்ணி நம்ம சூடான சாப்பாட்டுக்கு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்லாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி. அது இல்லாமல் இதை வந்து நம்ம ரசப்பொடி அரைக்க, மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த டிப்ஸு, பச்சைப்பயிறு வேக வச்சு கடையுவோம், ஒன்றா மத்து வச்சு கடையுவோங்க. அப்போ கடையிறதுக்கு தெரியாதவங்க இதை வந்து பாதி மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டு சுற்றி எடுத்துக்குங்க, பாதி மட்டும். இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையிறதுக்கு தெரியாதவங்க இது மாதிரி மிக்சியில் ஒரு 2 சுற்று பாதி எடுத்து சுற்றி இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க. அடுத்த டிப்ஸு, நம்ம வெண்பொங்கல்லாம் செய்யும்போது பச்சரிசி 1 டம்ளர்னால் 1/2 டம்ளர் பருப்பு ஊற வச்சு அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பாதி பதம், பச்சை மிளகா வந்து கீரை வெண்டை முழுசாகவே போட்டுக்குங்க, பாதி வெந்தோடனையும் நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 2 பொரிஞ்சோடனையும் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்குங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சோனையும் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி அதோடு கலந்து இந்த தாளிச்சதெல்லாம் எடுத்து அந்த நம்ம பாதி வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் கலந்து நல்லா கிளறி விட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சு ஒரே ஒரு சவுண்டு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுங்க. ஈஸியான மெத்தேடு தான் பாருங்கள்லாம், தாளிச்சு கொட்டி கிளறிக்கணும். பாதி வெந்தோடனே இது மாதிரி தாளிச்சு கொட்டி ஒரு சவுண்டு விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.